அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கடந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். இந்த வருஷமும் தம்முடைய கரத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். கடந்த வருஷத்திலே எங்களை அழைத்து உபயோகப்படுத்தின அருமையான பாஸ்டர்மார்களுக்கு, சகோதரர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாங்கின தேவ பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்தியாவின் பல இடங்களிலே ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்தார். சென்ற இடத்திலெல்லாம் தேவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இந்த வருஷமும் அநேக ஊழியங்கள் உண்டு. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தின் முதல் நாளிலே ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்கிற கேள்விக்குறி. கால சூழ்நிலை பார்த்தா சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியலையே, ஆனால் எப்படி என்னுடைய குடும்பத்தில், ஊழியத்தில், வாழ்க்கையில், தொழிலில் நான் எப்படி நடத்த போகிறேன் என்று பல கேள்விக்குறிகள் அநேகருடைய உள்ளத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கூட இருந்து செய்கிற அதிசயம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த வருஷத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எப்படி மோசையோடு கூட பேசின ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த வருஷத்திற்காக ஆண்டவர் சொல்கிறார், நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்படியானால் கண்டிப்பாக ஆண்டவர் இந்த வருஷம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யப்போகிறார். எப்படிப்பட்ட அற்புதங்கள்? கீழே மூன்று காரியங்களை நாம் இந்த வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கிறோம். முதலாவது, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்கள். எல்லாருக்கும் முன்பாக நான் அற்புதங்களை செய்வேன். இதுதான் இந்த வருஷத்திலே நடக்கப் போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கூட இருப்பது. அவர் கூட இருக்கும்போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் நடந்ததோ, செங்கடல் திறந்து வழி கிடைத்ததோ, யோர்தானில் வழி கிடைத்ததோ, அதே போல தேவன் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தை சுற்றிலுமாய், உங்களுக்குள்ளாய் தேவன் ஒரு அதிசயத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லா ஜனங்களும் இந்த அற்புதங்களை காணப்போகிறார்கள். இரண்டாவது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இவருக்கு மட்டும் எப்படி நடக்கு? இவருக்கு மட்டும் எந்த அற்புதங்கள் எப்படி நடக்குது? ரொம்ப ஒரு கேள்விக்குறியோடு கூட பார்க்குற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் கடந்து வருவார்கள். எல்லா பக்கம் நெருக்கம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம் உலகத்தில், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன், மருத்துவமனைகளிலே கொடிய வியாதியினால் கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையிலே விசுவாச பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் திடீரென்று கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக சுகமாக்கி அவர்களை சாட்சியாய் அனுப்புவார். எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் சுகமாகி தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் கஷ்டப்படும்போது, அநேகர் கஷ்டப்படும்போது ஆண்டவர் மனம் இறங்கி அங்கு அற்புதம் செய்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் கிரியை செய்வார். அதே போல இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற கிரியையை எல்லா ஜனங்களும் காண்பார்கள். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம், மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா! ஆண்டவர் கூட இருந்துட்டாலே அந்த இடத்துல பயங்கர அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல ஆண்டவர் இந்த வருஷம் உங்களோடு கூட இருக்க போகிறார். சகோதரா சகோதரி,
உங்களோடு கூட இருந்து மிகப்பெரிய அற்புதம் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் அந்த அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷம் உங்கள் குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் பலத்த காரியங்களை கண்டிப்பாய் செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளிகளும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்திலே, இந்த வருஷத்தின் துவக்க நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அவைகளெல்லாம் தேவன் கொடுத்து ஆசீர்வதியும். இந்த வருஷம் முழுவதுமாய் ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவரை மிகப்பெரிய அற்புதம் செய்து எல்லாருக்கும் முன்பாக சாட்சியை விளங்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாங்களும் எப்போதும் உம்மோடு கூட இருக்க உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். டெய்லி டிவோஷன் தினந்தோறும் சில மொழிகளிலே வெளியிடுகிறோம். இன்னும் பல இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.